பணம் தராமல் ஏமாற்றிய பாஜக பெண்கள் ஆவேசம் என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். பாஜக பெண் நிர்வாகிகளை அவதூறாக பேசிய திமுகவினரை கண்டித்து நேற்று சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக கூறி அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பணம் தரவில்லை என கூச்சலிட்டு பாஜக நிர்வாகிகளை பெண்கள் ஆவேசமாக திட்டினர். மேலும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் பரப்பிவிடுவோம் எனவும் கூறி கூச்சலிட்டனர். அந்த வீடியோவை தற்போது காணலாம். அவன் கட்சி தலைவர் மயிர் தலைவர் எடுத்து பாக்ஸ்ல அடிச்சு ஓபன் பண்றாரு. நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் போய் போய் திரும்பி போறாங்க. எல்லாம் சொல்லிருக்காங்க, வரவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்திருக்காங்க. யார் கட்சி கொடுத்தது? இவங்க வந்து கட்சி தலைவர் சட்டம் இல்லை, அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கேட்க முடியாதுக்கா பாவம், அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒன்றா நின்றாங்க, கொடிய பிடிச்சு நின்றாங்க. கொடிய பிடிச்சு நின்று கூட அவங்களுக்கே இது கொடுக்கல. அது வாய்ஸ் அவ்வளோ பேசுகிற அது வேலையும் சமாளிக்க முடியல, நம்மளே பார்க்குறோம். பாஜக பெண் நிர்வாகிகளை அவதூறாக பேசிய திமுகவினரை கண்டித்து நேற்று சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக கூறி அண்ணாமலையை போலீசார் கைது செய்தனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு பணம் தரவில்லை என கூச்சலிட்டு பாஜக நிர்வாகிகளை பெண்கள் ஆவேசமாக திட்டினர். மேலும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் பரப்பிவிடுவோம் எனவும் கூறி கூச்சலிட்டனர். அந்த வீடியோவை தற்போது காணலாம். அவன் கட்சி தலைவர் மயிர் தலைவர் எடுத்து பாக்ஸ்ல அடிச்சு ஓபன் பண்றாங்க. வாத்தாயிரு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் நானு. நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் போய் போய் திரும்பி போறாங்க. எல்லாம் சொல்லிருக்காங்க, வரவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்திருக்காங்க. யார் கட்சி கொடுத்தது? இவங்க வந்து கட்சி தலைவர் சட்டம் இல்லை, அவங்களுக்கு கொடுத்துறாங்க. கேட்க முடியாதுக்கா பாவம், அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒன்றா நின்றாங்க, கொடிய பிடிச்சு நின்றாங்க. கொடிய பிடிச்சு நின்று கூட அவங்களுக்கே இது கொடுக்கல. அது வாய்ஸ் அவ்வளோ பேசுற அது வேலையும் சமாளிக்க முடியல, நம்மளே பார்க்குறோம்.